அதான் ஞானி, பற்றற்றவன். காப்பாற்றணும்னு நினைச்சா கிருஷ்ணன் எப்படி காப்பாற்றுவான், குறி வச்சான். அர்ஜுன் அலறான், அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கிருஷ்ணா தேரோட்டியா உட்கார்ந்துருக்கான், நம்ம பக்கத்திலேயே கடவுள் இருக்கானே, காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவன் அலறான், ஐயோ நாகாஸ்தா வருதே, அதுக்கு எதிராக என்கிட்ட இல்லையே, கிருஷ்ணா கிருஷ்ணா கத்துறான். எதிராக தேர்தட்டில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், உடனே நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான், அவன் பார்த்துப்பாங்கிற புத்தி அவனுக்கு இல்லையே. புத்தி இல்லையே நமக்கு வரணும். அம்பாள் பார்த்துப்பா, நன்றே வரணும் தீதியே வரணும் நான் அறிவது ஒன்றுமில்லை, உனக்கே பரம், எனக்கு உளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே அபிராமியே. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் தாங்குற சக்தி எனக்கு கொடு, நீ பார்த்துக்கோ, அதுதான் பக்தி. நல்லதை மட்டும் கொடு, கெட்டதெல்லாம் கொடுக்காத, அதல்ல பக்தி. குதிரை கொள்ளுனா வாயை திறக்கும், கடிவாளம்னா மூடிக்கும். கர்ணனுக்கு அந்த சிதப்பிரிக்க நிலை இருந்தது, நல்லது கெட்டது எதுவானாலும் அவன் பார்த்துப்பான். அர்ஜுனன் கூடவே இருந்தான், அந்த அர்ஜுனனுக்கு தான் கீதை சொன்னான். கீதை சொல்லி கூட அவனுக்கு ஞானம் வரலையே. அர்ஜுனனுக்கு ஞானம் வரும்னு கிருஷ்ணன் சொல்லலை. பசுமாடு கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டு தான் பால் கறப்போம், அப்போ தான் சுரக்கும். அது மாதிரி அர்ஜுனன் என்ற கன்றை ஒரு சாக்காக வைத்து கொண்டு தன்னுடைய நான்கு காம்புகளிலேயும் பால் சுரக்கிற மாதிரி நான்கு யோகத்திலே கிருஷ்ணன் சொன்னான். அர்ஜுனன் கேட்பான்னு சொல்லலை, கன்றுக்குட்டியை சாக்காக வைத்து நமக்கு பால் தருவது போல அர்ஜுனனை ஒரு கண்டுவியாக வைத்து உலகத்திற்கு ஞான பால் கொடுத்தான் கீதை. இப்போ அலறான் கிருஷ்ண, கால் கட்டவர்களால் தேர் அவர் அழுத்த அழுத்தினான், 12 அங்குல தேர் கீழே போச்சு. இப்போ இங்கே வச்ச குறி இது, கீழே இறங்கின உடனே அந்த குறிக்கு நேராக அவன் தலை கிரீடம் வந்தது, கிரீடத்தை தட்டிட்டு போச்சு, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிறாங்களே. அது இதுதான் பெருசாக வர வேண்டிய கஷ்டம், ஒரு பெரிய விபத்து நடந்து உயிரே போக வேண்டிய நிலையில் ஏதோ ஒரு காயத்தோடு போச்சுன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுடா. இது பாரதம், பாரதம். இப்போ அந்த நாகாஸ்திரம் மறுபடியும் கர்ணங்கிட்ட வந்தது. கர்ணாயனை மறுபடியும் விடு, மாட்டேன் மாட்டேன். அவனுக்கு ஞாபகம் வருகிறது, கிருஷ்ணன் தூது வந்தபோது அத்தை குந்தி இடத்திலே போய் கர்ணன் உன் மகன் இங்கே இருக்கிறான்னு சொன்னபோது, பல பேர் நினச்சிருப்பாங்க அதை பாதியிலே விட்டுட்டீங்களேன்னு, விடலை. எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் தான். அதனால் குந்தி இடத்துல சொல்லுகிறான். அப்போ குந்தி சொல்கிறா, என் நினைத்து என் செய்தா எம்பெருமானே, போ அந்த கர்ணங்கிட்ட போய் ரெண்டு வரம் கேளு. கொடுப்பான்னு சொல்லலை, அவன் வருவான்னு சொல்லலை. உம்பர் காவனைய கற்பக கையான் வர மறுத்தால், அவன் வரமாட்டான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும், வர மறுத்தால் இரண்டு வரம் கேளு. அர்ஜுனனை கொல்லக்கூடாது ஒன்று, மற்ற நால்வரையும் கொல்லக்கூடாது ஒன்று, ரெண்டு வரம் கேளு. குந்தி சொன்னான், அப்பா இந்த கடைசி நேரத்தில் என் பிள்ளைக்கும் எனக்கும் நல்ல சந்திப்பை கொடுக்காம இருக்கிறேன், போம்மா. குந்தி போகிறா. மாலை நேரம், சந்தியாவந்தனம் முடிந்து விட்டு சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறான். சந்தியாவந்தனம்னாலே மாலையிலே வணக்கம், காலையிலே வணக்கம், ரெண்டு நேரமும் சூரியனை வணங்கணும். அப்போது குந்தி வந்திருக்கிறார், ராஜமாதா குந்தி வந்திருக்கிறார் வரச்சொல். குந்தி உள்ளே வந்தா, வந்த உடனே கர்ணம் பார்த்தான், அம்மா வாருங்கள், தாயை இந்த ஆசனத்தில் அமருங்கள், என்ன காரியமாக அம்மா வந்தீர்கள்? குந்தி இப்படியே, கர்ணா இப்போ சொன்னையே அந்த வார்த்தையை இன்னும் ஒரு தடவை சொல்லு. என்ன வார்த்தைம்மா? அம்மான்னு கூப்பிட்டியடா, என் அடிவயிரெல்லாம் குளுத்து போச்சு, கூப்பிடு. ஒரு தாய்க்கு எதில் சந்தோஷம் தெரியுமா? நீங்கள் பட்டு புடவை வாங்கி கொடுக்கறதுல இல்லை, 10 பவுன் சங்கிலி பண்ணி போடுறதுல இல்லை, பாதாம் அல்வா வாங்கி போடுறதுல இல்லை, கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே நுழையிற போது அம்மா அம்மா நீ சாப்பிட்டியா அந்த ஒரு வார்த்தைக்கு தான் தாய் ஏங்குறா. ஆனால் கல்யாணம் ஆயிட்டா வீட்டுக்குள்ளே வரும்போதே ஜானகி விடிய விடிய பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சங்களா யார் வேண்டாங்கிறா. உள்ளே வரும்போது அம்மா, அந்த மருமகளுக்கு புத்தி வேணும், நாமளும் நாளைக்கு தாயாகும். அந்த அம்மானு கூப்பிடுறதுல தான் அந்த தாய்க்கு அடிவேறு சந்தோஷம். இப்போ குந்தி சொன்னான், நீ அம்மானு கூப்பிடும் போது எனக்கு ஆனந்தமாக இருக்குடா, கூப்பிடு. கர்ணன் சொன்னான், இதில் என்ன ஆச்சரியம், ஒருத்தருக்கு 5 அம்மா, பெற்ற தாய், அண்ணன் மனைவி, ஆசிரியருடைய மனைவி, அரசனுடைய மனைவி, ஆண்டவனுடைய மனைவி, இந்த 5 பேர் அம்மா தான்.
நீங்கள் குருநாட்டினுடைய ராஜமாதா, அதனாலே பாண்டு பத்தினி, அதனால் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்களை அம்மானு தான் கூப்பிடுவாங்க. ராஜமாதா குந்தியை நானும் அழைத்தேன். குந்தி சொன்னா, நீ ராஜமாதாவை அழைக்கலடா, உன்னை பெற்ற மாதாவை அழைத்தாய். கர்ணன் சிரித்தான், அம்மா நான் இதுவரைக்கும் சிரித்ததே இல்லை, என் பொழப்பு தான் சிரிப்பாக சிரிக்கிறதே தவிர நான் சிரிக்கிறதையே மறந்து போயிட்டேன். இப்போ தான் எனக்கு சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா? எனக்கும் அந்த ஆசை இருந்தது, என்னை பெற்றவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு. ஏன்னா தாயில்லாத எந்த உயிரும் இல்லை, தகப்பன் இல்லாத உயிர் உண்டு. நத்தையில் ஆண் பெண் கிடையாது, நாலு வகையாக பிறப்பு. ஒன்று விதை போட்டு முளைக்கும், இன்னொன்று கருவிலிருந்து வர்ற குழந்தை, ஆடு மாடு நாமெல்லாம். மூன்றாவது வியர்வையிலே இருந்து வருவது, நாலாவது முட்டையிலிருந்து வருவது. இந்த நாலு வகையாகத்தான் பிறப்பு. பறவைகள் முட்டையிலேருந்து, நாம ஆடு மாடு யானையெல்லாம் குட்டியிலேருந்து, ஆலமரம் அரச மரம் எல்லாம் விதையிலேருந்து, நண்டு நத்தை எல்லாம் வியர்வையிலிருந்து. நாலு வகையாக பிறப்பு உண்டு. எல்லாம் இரண்டு இணைந்து தான் இல்லை. ஆண்டவருடைய சிருஷ்டியிலே சில ஜீவராசிகள் ஒன்றே ஆணாகவும் இருக்கும் பெண்ணாகவும் இருக்கும், வேற ஆண் வேண்டவே வேண்டாம். அதனிடத்திலேயே ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அதிலிருந்தே குஞ்சு வரும். இது இயற்கை, வியர்வையிலேருந்து வர்றது. இப்போ அதனால் அதுக்கு அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்குது. அது மாதிரி தகப்பன் இல்லாத பிறவி உண்டு, தாய் இல்லாத பிறவியே கிடையாது. அதனால் எனக்கு ஒரு அம்மா இருந்திருக்கணும், அவள் யாருன்னு தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேம்மா. என்னை ஒரு ஆடையிலே சுற்றி பெட்டியில் வச்சு எங்கள் அம்மா விட்டுட்டான்னு என்னை வளர்த்த தேரோட்டி எடுத்து சொன்னான். அந்த ஆடையை நான் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன், அதை மாதிரி அங்கே தான் இருக்குது. எனக்கு அம்மா வேணும்னு நான் விளம்பரப்படுத்தினேன், ஆயிரம் பெண்கள் வந்தார். ஏம்மா ஒரு பெண்ணுக்கு நூறு பிள்ளை பிறக்கலாம் காந்தாரி மாதிரி. ஒரு குழந்தைக்கு ரெண்டு அம்மா இருக்க முடியுமா? முடியாதே, ஆளுக்கு பாதி பாதியாக பெற்றெடுப்பா, முடியாதே. இது ஆச்சரியமாக இருக்கேன்னு நினச்சேன். இதை கண்டுபிடிக்கணும்னு நினைத்து இந்த ஆடையை கட்டிக்கொண்டு யார் எலும்பு கூடாக பேயாக மாறாமல் இருக்கிறாளோ அவள் என் தாயினே. தாய் என்று வந்தவளெல்லாம் சொத்துக்காக புகழுக்காக எனக்காக தேடி வந்தவர்கள் அந்த ஆடையை கட்டிக்கொண்டு தாயாக வந்தவர்கள் பேயாகி போனார்கள். நான் அந்த ஆசையே விட்டுட்டேன், அதுதான் தளபதி படம். அந்த ஆசையே விட்டுட்டேன். இப்போ குந்தி சொன்னால் ஆடையை கொடு, நான் கட்டிக்கொள்கிறேன். வேண்டாமா, கொடு. குந்தி அந்த ஆடையை கட்டிக்கொண்டால் கர்ணனை ஈன்றது போல தாய் பாசத்தில் அவள் மார்பிலே இருந்து பால் சுரக்க அப்படியே நிற்கிறாவ. கர்ணன் பார்க்குறான், சந்தோஷம் வரல அவருக்கு, சந்தோஷம் வரல. அம்மா இவ்வளவு பக்கத்தில் இருந்து இவ்வளவு நாளாக என்னை ஏன் விட்டுட்டீங்க? குந்தி சொன்னால் எனக்கே இப்போ தான் தெரியும். எப்படி? கிருஷ்ணன் சொன்னான், உஷாராயிட்டான் கர்ணன். கிருஷ்ணன் சொல்லி அனுப்பியிருக்கான்னா சோழியன் குடுமி சும்மா ஆடாது, ஏதோ காரணம் இருக்கிறது. அம்மா என்ன காரணமாக வந்தீர்கள்? அடுத்த வார்த்தையே வேறு மாதிரி போச்சு. என்ன காரணமாக வந்தீர்கள் கர்ணா? நீ தான் இந்த குருவம்சத்தின் மூத்தவன், வந்துவிடு, பாண்டவரோடு சேர்ந்து விடு, இந்த நாட்டுக்கு ராஜாதி ராஜனாக இருக்கலாம், வா. கர்ணன் வாய்விட்டு சிரித்தான், அம்மா ஒரு குழந்தைக்கு அன்பு, தியாகம், பொறுமை, வீரம் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவள் தாய். இதை கற்றுக் கொடுக்கிறவ தாய் தான். தாய் சொல்லித்தான் குழந்தைக்கு இந்த நல்ல குணங்கள் அத்தனையும் படுகிறது. மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தை, வீரம் சேர்ப்பது தாய்முலைப்பாலடா பாரதி. அவள் பால் கொடுக்குற போதே அந்த குழந்தைக்கு வீரத்தையும் சேர்த்துத்தான் ஊட்டணும். நல்லதை நினச்சா அந்த பாலை குடிக்கிற குழந்தைக்கு நல்ல புத்தி வரும். இவன் மாமியார் திட்டிக்கிட்டே பாலை கொடுத்தாள்னா அந்த குழந்தை அவன் பொண்டாட்டி விட்டு வளர்த்துட்டு வைப்பான் அவளுக்கு இவன் மாமியார். அதனால் நல்லதை நினைக்கணும். வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தை. இப்போ அதனால் அம்மா என்னை வந்துருன்னு சொல்கிறேன், இது துரோகம் இல்லை. கெட்ட தாய் உலகத்தில் கிடையாது, கெட்ட பிள்ளை உண்டு. ஆனால் நீ என்னை விட்டுட்ட, என்கிட்ட அன்பில்லாமையாலோ அல்லது ஊரார் பழிப்பார்களோ என்று எண்ணி என்னை விட்டுட்ட. பெற்ற நீர் மகவன்பில்லாமையாலோ பெரும்பழிக்கு நாணியோ விடுத்தீர், அற்றை நாள் தொடங்கி இன்று காரும் ஆறுயிர் துணை என கருதி, கொற்றமா மகுடம் சூட்டி கூட உண்டு தன் தம்பியரும் சுற்றமானவரும் என்னடி வணங்க ஏற்றமும் தோற்றமும் எரிந்தே அளித்தான். நீ விட்டுட்டமா, பெத்த பணம் பித்து பிள்ளை பணம் கல், நீ விட்டுட்ட. ஆனால்
எல்லாரையும் அவமானப்படுத்தின போது கர்ணா மேலவா என்று என்னை அழைச்சு அங்க நாட்டுக்கு மன்னனாக்கி தன்னுடைய நண்பனாக்கி கொண்டு எல்லாரும் மதிக்கும்படியா எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தவன் துரியோதனன். ஒன்று தெரியுமா, அவன் தன்னெச்சில் தானுண்ணா தன்மையா. நான் முதலையே சொன்னேன், அவன் சாப்பிட்ட இலையெல்லாம் ரெண்டாவது தடவை கை வைக்க மாட்டான். ஆனால் என்னெச்சில் என்னோடு இருந்து உண்டான். அவன் கடித்த வடையை ரெண்டாவது தடவை கடிக்க மாட்டான், ஆனால் நான் கடித்த வடையை வாங்கி அவன் திம்பான். அப்பேற்பட்ட நண்பன். அவனுக்காக நீ துரோகம் பண்ண சொல்கிற, அது மட்டும் இல்லைம்மா இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு நாள் நானும்